வணக்கம் கே எல் த போட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என் பேர் கே எல் ராஜா பன்சை இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்பீட் லைட்ஸ் அதாவது கேமரா மவுண்ட் ஃப்ளாஷ் பார்த்தீங்களா இந்த ஃப்ளாஷை பயன்படுத்தி எப்படி வந்து அழகாக இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போகிறோம் சோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஃப்ளாஷை வந்து டைரெக்ட் ஃப்ளாஷாக யூஸ் பண்ணாமல் அதை வந்து ஒரு இன்டைரக்ட் ஃப்ளாஷாக இன்டைரக்ட் சோர்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்போது வேறு வேறு மாதிரி இன்டெரெக்ட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான புது புது விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா தான் அந்த வீடியோடைய கண்டென்ட் நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி போர்ட்டபிள் ஃபிளாஷ் வச்சிருப்பீங்க ஸ்பீட் லைட்ஸ் வச்சுருப்பீங்க ஸ்பீட் லைட்ஸ் வச்சு எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பணம் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உங்களை ஸ்பீட் லைட்ஸை பக்கத்தில் வச்சுட்டு நான் செய்யறதை நீங்கள் நீங்கள் பார்த்துக்க மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபோட்டோகிராஃபியில் நம்ம வந்து அவைலபிள் லைட்டில் இல்லாட்டி வந்து சன்லைட்டில் நிறைய படங்கள் நம்ம எடுத்துருப்போம் சன்லைட்டுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லைட் சோர்ஸு ஆனால் ஃபோட்டோகிராஃபி அதோடு நிற்கிறது இல்லை ஏன்னால் பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோர்லையும் அதாவது லைட் குறைவான இடத்துல கூட நம்ம ஃபோட்டோகிராஃபியை கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா டோட்டலாக சன்னை நம்பி நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதில்ல அதையே தாண்டி லைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை லைட் கண்டிஷன்ஸில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை லைட்டே சுத்தமாக இல்லை ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டை யூஸ் பண்ணி எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டோட இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் இந்த போர்ட்டபிள் ஃப்ளாஷை பயன்படுத்தி அதுவும் அந்த ஃப்ளாஷை வந்து ஒரு பவுன்ஸ் சோர்ஸை பயன்படுத்தி எப்படி லைட்டை சாஃப்ட் பண்ணி எப்படி அழகாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி உள்ள சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாஷை நீங்கள் யூஸ் பண்ணதுனால டைரெக்டாக நீங்கள் ஃப்ளாஷை பயன்படுத்தும் போது நீங்கள் எந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் குறிப்பிட சொல்லணும் அப்படினா டேரெக்ட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் உங்களுக்கு அதை தவிர வந்து சப்போஸ் நீங்கள் பேக்ரவுண்டை பக்கத்தில் சப்ஜெக்ட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மேலேயும் சரி அதுக்கு சைட்லேயும் பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அன்வான்டான ஷேடோஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உனக்கு ஷேடோஸ் வரும்போது அந்த படம் பார்க்கறப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ இந்த மாதிரி ஷேடோஸ் அவாய்ட் பண்ணுறது எப்படி அதை தவிர வந்து இந்த ஃப்ளாஷை யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து சரௌண்டிங்ஸை நம்ம வந்து சாதமாக பின்பற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மெயினாக அதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து டெமோ பேஸ்டாக பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் நம்ம டெமோஸேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வேண்டி அஸ்வத்தின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்காங்க அவங்கள அங்கே சேனல் சார்பில் நான் வரவேற்கிறேன் டேரெக்ட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பவுன்ஸ் ஃப்ளாஷையே நம்ம யூஸ் பண்ணணும் பவுன்ஸ் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கேமரா மேலே ஒரு கோடாக்ஸ் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி டைரெக்டாக அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ளாஷோட ஹெட்டு வந்து இப்படி இல்லாமல் டைரெக்டாக வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க டைரெக்ட் ஃப்ளாஷில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்திருக்கு அது தவிர வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபார்மைக்காவுடைய கபோர்டினுடைய டீடைல்ஸ் வரல அது வாஷ் அவுட் ஆன மாதிரி வந்திருக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸாக கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய பாடியோட சைடில் டார்க்கான ஷேடோஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஏதோ ஒரு ஒரு செயற்கைத்தனம் அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீல் இந்த படத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்கிறது இதில் அப்பட்டமா தெரியுது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ஆர்டிஃபிஷியல் லைட்டை யூஸ் பண்ணாலுமே அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ஃபோட்டோவில் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும் அதனால் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் நம்ம கட்டாயமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது ஸோ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து உடைய ஃபீல் வர மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வேண்டியதான் இந்த ஃப்ளாஷை வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஒரு நேச்சுரல் லைட் கூட ஃபீல் வரும் இந்த ஃப்ளாஷை நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் அது வந்து ஒரு வாலில் பவுன்ஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் வாலில் பவுன்ஸ் பண்ணும்போது லைட் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடுது ஏ வாலில் பவுன்ஸ் போது லைட் சாஃப்ட் ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து மேலே சீலிங்கில் இல்லாட்டி வாலில் நீங்கள் அடிக்கும் போது சீலிங் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது உங்களுக்கு இல்லை வால் பெருசாக இருக்குது அந்த இடத்துல வந்து லைட் போய் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அதனால உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ஸ்கேட்ரு ஆகி வருது அதாவது அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலிங்கில் பட்டதுக்கப்புறம் ஒளி சிதறல்னு சொல்லுவாங்க அந்த லைட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்கேட்ரு ஆகிட்டு உங்களுக்கு திரும்பி வரும்போது லைட்டினுடைய இன்டென்சிட்டியும் குறையுது ரெண்டாவது லைட்டோடைய ஹார்ட்னஸும் குறஞ்சது இந்த இடத்துல நம்ம லைட்டுடைய ஹார்ட்னஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் லைட் வந்து டெய்லைட்டாக தான் சரி தான் அது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்டாக தான் சரி தான் ரெண்டுக்குமே ஒரே பிரின்சிபல் தான் லைட் எங்கேருந்து உங்களுக்கு புறப்பட்டு வருது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய ஹார்ட்னஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நார்மலாக ஒரு ஸ்மால் சோர்ஸில் இருந்து லைட் வந்துச்சு அப்படின்னா அந்த லைட் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த லைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷேடோஸ் வரும் உங்களுக்கு டார்க் பேச்சஸ் நிறைய வரும் அதனால் அந்த ஷேடோஸை நீங்கள் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைட் சோர்ஸை நம்ம பெருசு பண்ணணும் லைட் சோர்ஸை பெருசு பண்ணணும் கேட்டிங்கன்னா அதை ஃபிசிக்கலாக நம்ம பெருசு பண்ணணும் அதனால தான் நம்ம பார்த்திங்கனா ஸ்டுடியோவில் வந்து சில சமயத்தில் நம்ம வந்து ஷார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆக்டா பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் வெளியில் போயிடுற சமயத்தில் படம் எடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளால வந்து ஒரு ஷார்ட் பாக்ஸையோ இல்லாட்டி ஆக்டா பாக்ஸையோ வச்சுருந்தனால படம் எடுக்க முடியாது ஏன்னா சப்ஜெக்ட்டும் மூவ் ஆகுது அப்புறம் நம்மளும் மூவ் ஆகிட்டு இருக்கோம் ஒரு ஈவெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு சாஃப்ட் லைட் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தானே கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் எடுத்து நீங்கள் மேலே பவுன்ஸ் பண்ணுங்கள் பவுன்ஸ் பண்ணும்போது இதனுடைய ஃபிசிக்கல் சைஸ் இவ்வளோ சின்னதாக இருக்கிற ஃப்ளாஷ் வந்து அதை பவுன்ஸ் பண்ணி திரும்பி வரும்போது அதனுடைய சீலிங் தான் நம்மளுடைய சோர்ஸாக மாறிடுது உங்களுக்கு அப்போது லைட் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாகவும் டிஃப்யூஸ்டாகவும் வருது உங்களுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஹார்ட்னஸ்லேருந்து சாஃப்ட்னஸ்ஸாக உங்களுக்கு மாறிடுது சாஃப்ட் லைட்டில் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது அது எதுவும் குறைவாக இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட்டில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த சர்ஃபேஸில் நீங்கள் வந்து லைட்டை நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் வந்து சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணுறதை வச்சுக்கலாம் சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணுற சமயத்தில் சீலிங் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கணும் பர்டிகுலர்லி ஒயிட் ஆகலாம் அட்லீஸ்ட் நியூட்ரலாக இருக்கணும் நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு நடந்து கேட்டிங்கன்னா ஒன்று அது வந்து ஒயிட்டாக இருக்கலாம் இல்லை கிரேவாக இருக்கலாம் இல்லை பிளாக்காக கூட இருக்கலாம் ஸோ இதில் ஒயிட்டு கிரே பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து திரும்பி வரும்போது எந்த விதமான அன்வான்ட் கலர்ஸ் வந்து அந்த லைட்டில் இருக்காது ஸோ ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா லைட் வந்து நிறையா உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும் அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் ப்ராப்ளம் இருக்காது கிரே இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல பட் பிளாக்காக இருந்துச்சுன்னா கலர் நியூட்ரலாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு லைட் திரும்பி வரும்போது ரொம்ப குறைவாக வரும் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டு நிறைய சமயத்தில் இந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் பவுன்ஸ் பண்ணி பண்ணெடுக்கும் போது ஃப்ளாஷோட எக்ஸ்போஷர் கூட கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ஜீரோவில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ப்ளஸ் ஒன்லையோ இல்லை ப்ளஸ் டூலையோ வைக்கொண்டிருக்கோம் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு மேலே போய்ட்டு திரும்பி வரும் அப்படி பயன்படுத்தும்போது இந்த ஃப்ளாஷ் என்ன பண்ணலாம் நீங்கள் மேனுவல் மோட்லையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லாட்டியும் நீங்கள் என்ன பண்ணலாம் இது டிடிஎல் மோட்லேயும் பயன்படுத்தலாம் எப்படினாலும் என்ன பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட் ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சீலிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சீலிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லோ லெவல் இருந்துச்சுன்னா லைட் நல்லா உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி வரும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சீலிங் ரொம்ப ஒயர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டினுடைய இன்டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ கொஞ்சம் கூட்டிக்கோங்க சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க சமயத்தில் ஐஎஸ்ஓ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் எக்ஸ்போஸர் வந்து மேனுவல் மூட வச்சுக்கோங்க கேமராவில் ஃப்ளாஷை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மேனுவலே வச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து டிடிஎல்லையும் வச்சுக்கலாம் ஸோ டிடியில் வச்சுக்கிங்கன்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் ப்ளஸ் சைட் கொடுங்க ஒரு ஒரு ஷாட் ரெண்டு ஷாட் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் அப்படி இப்படி மூவ் பண்ணும்போது அதே எக்ஸ்போஷர் வச்சு உங்களால் படம் எடுக்க முடியும் படம் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக வரும் ஆனால் ஒரு பாயிண்ட் கவனிக்கூட கேட்டிங்க அப்படின்னா அந்த எந்த இடத்துல நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல எந்த கலர்ஸும் ஸ்ட்ராங் கலர்ஸ் இருக்கக்கூடாது ஸ்ட்ராங் கலர்ஸ்னா ஒரு ரெட் இருக்கக்கூடாது இல்லை ப்ளூ இருக்கக்கூடாது ஒரு மெஜெண்டாக இருக்கக்கூடாது இல்லை ஒரு க்ரீன் இது மாதிரி நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எடுக்கிற சமயத்தில் இந்த நியூட்ரல் கலர் இல்லாமல் வேறு கலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலர் அப்படியே உங்களுக்கு திரும்பி வந்து அங்கே சப்ஜெக்ட்டில் பட்டுறோம் அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கூட ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது ஓவராலாக வந்து ஒரு கலர் காஸ்ட் மாதிரி வந்துடும் அந்த கலர் க்ளாஸ் ரிமூவ் பண்ணும்போது ஒரு கலர் ரிமூவ் பண்ணும்போது வேற ஒரு கலர் உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அது சான்சஸ் இருக்குது அதனால கூடுமானவரை என்ன பண்ணுங்க சீலிங் பாருங்க சீலிங் பார்த்து இப்படி இருக்கு உங்களுக்கு வெயிட் ஆச்சுன்னா ஓகே ஃபைன் ஸோ இப்போது இந்த ஃப்ளேஷை பயன்படுத்தி பவுன்ஸ் பண்ணி படம் எடுக்க போகிறேன் ஃப்ளாஷ்வுட் ஹெட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ளாஷோட ஹெட் ஓப்பன் பண்ணும்போது இதுக்கு நிறைய ஆங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆங்கிள்ஸில் எந்த ஆங்கிள் வச்சு நம்ம அந்த ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணணும் அவங்களுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆங்கிளை நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் சே ஒரு இருபது அடி தாண்டி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் கிட்ட வந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் வெர்டிகலாக வச்சுக்கோ ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு சே ஒரு பத்து அடி ஒரு அஞ்சு இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது வெர்டிகலாக இருக்கணும் டாப்பில் ஸோ சப்ஜெக்ட் நம்ம மட்டும் தள்ளி போக போக அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணால் ஹெட் அணி இப்படி சாச்சிக்கலாம் பட் இப்படி போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இதுலேருந்து டேரக்ட் ஃப்ளாஷ் சப்ஜெக்ட்டில் பற்றக்கூடாது அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணு கிடையாது இதை வந்து மேலே ட்ரில்ட்டை பண்ணணும் கொஞ்சம் குறைவா நீ இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாஷ் பவுன்ஸ் ஆகி மேலே வரும் கொஞ்சம் ஃப்ளாஷ் டேரக்டாக போகும் அப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக இருக்கும் லைட்டு மேலே பார்த்தா லைட் சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ மாதிரி அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் போது கரெக்டாக அந்த ஆங்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அதையும் தவிர தேவைப்படுச்சுன்னா ரொம்ப வைடர் ஏரியா உங்களுக்கு கவர் பண்ணிருந்துச்சுக்கப்புறம் டிஃபியூஸை கூட நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கேன் கோடாக்ஸு எயிட் சிக்ஸ்டி ஃப்ளாஷை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடறியிருக்கேன் அது கூட நீங்கள் பாருங்கள் அதில் செட்டிங்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அவங்க நிற்கிறாங்க இப்போ அவங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணி இப்போ ரெண்டு படத்தையும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் முதல்ல டேரெக்ட் ஃப்ளாஷ் எடுத்த பிக்சருக்கும் இந்த அதுக்கப்புறம் நீங்கள் பவுன்ஸ் பண்ண பிக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நீங்கள் பார்க்கலாம் பவுன்ஸ் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பீப்பிள் ஷாட் எடுக்கும்போது இந்த பவுன்ஸ் ஹெட் ரிஃப்ளெக்டருக்கு பார்த்தீங்களா அந்த ரிஃப்ளெக்டரை நீங்கள் வந்து கொஞ்சம் மேல் பக்கத்தில் நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம் இந்த ஒயிட் கலர் கார்ட் இது பேர் வந்து கேட்ச்லைட் ரிஃப்ளெக்ட்ருன்னு சொல்லுவாங்க இந்த கேச்லைட் ரிஃப்லெக்ட் மேலே தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ளேஷை நீங்கள் பவுன்ஸ் பண்ணி எடுத்தாலுமே யார் ஃபோன் எடுக்கிறீங்களா உங்களுக்கு கண்ணில் வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்பாட் வரும் அது பார்க்குறப்ப உங்களுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா மனிதர்கள் எனக்கு படம் இருக்கிற சமயத்தில் எஸ்பெஷலி ஃப்ளாஷ் பயன்படுத்திக்கும் போது பவுன்ஸ் ஃப்ளாஷ் பண்ணி எடுக்க எடுக்கிற சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா சில சமயத்தில் உங்களுக்கு அந்த கண்ணில் அந்த கேட்ச்லைட் வராமல் போயிடும் கண்ணில் கேட்ச்லைட் போயிடுச்சு அப்படின்னா படம் பார்க்குறதுக்கு ரொம்ப செயற்கையாக இருக்கும் அப்புறம் ஒரு உயிரில் அது மாதிரி இருக்கும் அதனால் இதை மேலே தூக்கி கொட்டுக்கோங்க அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு கேட்ச் லைட் கிடைக்கும் அப்போது அந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ நான் எடுத்த படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் ரெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ அந்த கேஷ் லைட்டெலாம் நீங்கள் கிளியராக நீங்கள் கவனிக்க முடியும் அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ லைட்டை நீங்கள் மேலே பவுன்ஸ் பண்ணி எடுக்கும்போது லைட் மேலே போயிட்டு இப்படி திரும்பி வரும்போது அது கேட்டிங்க அப்படின்னா டாப்லேருந்து லைட் வர்ற மாதிரி இருக்கும் அப்போது வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்லேயும் பாடியிலையும் உங்களுக்கு வந்து கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு வந்து நிறைய ஷேடோஸ் இருக்கும் அதாவது கண்ணுக்கு கேட்கும் ஷேடோஸ் இருக்கலாம் பூக்குக்களை ஷேடோஸ் இருக்கலாம் கழுத்துக்களோடு இருக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுக்கும்போது இந்த ஷேடோஸோடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாகவும் உங்களுக்கு என்ன என்னங்கன்னு ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்திங்கன்னா அப்போது வந்து ஷேடோஸோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா பவுன்ஸ் ஃப்ளாஷ் பண்ணுற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளாஷோடைய டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளாஷில் இருந்து சப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சது வந்து ஒரு பத்து அல்லது ஒரு பதினஞ்சு அடியாவது இருக்கணும் அந்த டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் பவுன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேடோஸுடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஷேடோ இல்லாமல் எடுக்கலாம் ரொம்ப பக்கத்தில் அஞ்சடியில் ஆறு அடியில் வச்சு நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா வேறு வழியில் கட்டாயமாக ஷேடோஸ் வந்தே தீரும் உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா லைட் மேலே போய்ட்டு அப்படியே இறங்கும்போது ஃபுல்லாக கீற்பிற கற்பிடும் அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுங்க அப்போ வந்து இந்த ஃப்ளாஷ் பவுன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரண்ட் லைட் மாதிரி வரும் அப்போ வந்து ஷேடோஸ் உடைய ஃபீல் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல சீலிங் ரொம்ப உயரத்தில் இருக்குது இல்லை ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு சீலிங் அங்கே இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா சில சமயத்தில் கோயில் மாதிரி இடத்துலலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சர்ச்செல்லாம் போய் எடுக்கிற சமயத்தில் சீலிங் ரொம்ப உயரத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மெனி டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் போயிட்டு திரும்பி வராது எஃபெக்டிவாக அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று இருக்குது ஓகே இதே மாதிரி ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆங்கிள் வைக்காமல் ஃப்ளாஷ் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி நேராக ஸ்ட்ரெய்ட்டாக வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த லைட் என்ன பண்ணிக்கோங்க ஒரு தெர்மோக்கால் வச்சு பவுன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் தெர்மக்கால் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஸோ தெர்மோகால் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து இப்படி இந்த மாதிரி ஃப்ளாஷோடய ஹெட்ல இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் இதில் போட்டு ரிஃப்ளெக்டாக இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த தெர்மோகோலுடைய ஃபீல் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும் ஃபுல் சைடில் எடுக்கிறீங்க இல்லாட்டி வந்து ஓப்பன் ஏரில் வந்து ரிசப்ஷன் இருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பணம் எடுக்கும்போது இந்த மாதிரி தெர்மோகோல்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா நம்ம எப்படி பவுன்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் ஆர்டாக இருக்கும் பிகாஸ் வந்து பணம் எடுக்கிற சமயத்தில் நம்ம மேலே தெர்மோகோலை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய தர்ம கூட தேவையில்லை என்ன பத்தினாலும் இதில் பாதி தருக்குழு இருந்தால் கூட போதும் பாதி சைஸ் இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் கூட வச்சு பிடிச்சிக்கலாம் இது ஒரு சீப்பான ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் இதை வாங்குங்க அது வாங்கு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் இப்போ இருக்கிற விஷயத்தை வச்சு எப்படி எஃபெக்டிவாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இது தான் பண்ண முடியும் அது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால் தெர்மக்கால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம் தெர்மக்கால் யூஸ் பண்ணி ஒரு பவுன்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணி எடுத்த படத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை படம் ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் நார்மலாக வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து பதினஞ்சு இருபது அடி வரைக்கும் உள்ள கேப் டிஸ்டன்ஸ் இருக்க வரைக்கும் தெர்மோக்கால் வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கேரி பண்ணணும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ சப்போஸ் உங்களுக்கு தெர்மக்கோல் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேறு ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் மேக்மோர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆக்சஸரி ஒன்று இருக்குது மேக்மோட் அக்சசரி கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ஃப்ளேஷை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் பவுன்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங் இல்லாத இடத்துலையோ இல்லை ஓப்பன் ஏரியாவிலையோ நீங்கள் எடுக்கும்போது இந்த மேக்மோர்டோடைய ஆக்சசரி வந்து கிட்டத்தட்ட ஒரு தெர்மோக்கோல் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணும் என்னதான் இருந்தாலும் தெர்மோக்கோலோடைய எஃபெக்ட் இதில் வராது தெர்மோக்கோல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பட் இதில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்காது டைரெக்ட் ஃப்ளஷ்ட் உங்களுக்கு டெஃப்ரெண்டாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ நான் வந்து அதே சுச்சுவேஷனில் ஒரு மேக்மோட் போட்டு ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த மூணு படத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் டேரக்டாக எனக்கு பவுன்ஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தெர்மோகோல் வச்சு எடுத்த படம் அதுக்கப்புறம் மோட் வச்சு எடுத்த படம் ஸோ மூணு படத்துலையும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் கேட்டிங்க அப்படின்னா எந்த சோர்ஸ்லேருந்து இருந்து லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு மதிப்பு இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேக்மோட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்னும் சில சமயத்தில் மேக்மோடில் இன்னொரு எக்ஸசரி ஒன்று இருக்குது டிஃப்யூசர் ஒன்று இருக்குது பார்த்துருப்பீங்க நீங்கள் இது மாதிரி இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ளாஷில் முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இது பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் கொடுக்காது டேரெக்ட் ஃப்ளாஷோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு அவுட்புட் நிறையா வேணும் உங்களுக்கு ரொம்ப லார்ஜர் குரூப்பை ஏரியா நீங்கள் எடுக்கணும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் மேபி இதை போட்டுக்கலாம் பட் டேரெக்ட் ஃப்ளாஷோட கொஞ்சம் இது பெட்டராக இருக்கும் ஃபியூச்சர் போட்டு ஒரு படம் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த படத்தில் எப்படி வருதுப்பா பாம்மா அவுட்கம் பாருங்க உங்களுக்கு ஸோ மூணு மெத்தட் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லிட்டேன் ஒன்று வந்து தெர்மோக்கால் யூஸ் பண்ணி எடுக்கிறது ஒன்று அப்புறம் வந்து மேக்மோட்டில் ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணி கொடுக்கறது ஒன்று அப்புறம் டிஃப்யூஸ் எடுத்து ஸோ இந்த மூணையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்கள் படங்கள் வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த எல்லா மெத்தடிலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் வந்து உங்களுக்கு கேமராவுக்கு மேலே இருக்கு அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணுறோம் இல்லாட்டி தெர்மோக்கோலில் பவுன்ஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிள் உங்களுக்கு வருது அப்போ படத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃபீல் தான் கிடைக்குமே தவிர ஒரு கிரேட்டரான ஒரு த்ரீ டி எஃபெக்ட் கிடைக்காது அதாவது ஒரு ரெம்பரண்ட் லைட்டுடைய ஃபீலோ இல்லை ஒரு ஸ்ப்ளிட் லைட்டோட ஃபீலோ ஒரு பக்கம் நல்ல ஹைலைட்ஸு ஒரு பக்கம் கொஞ்சம் ஷேடோஸு அந்த மாதிரி ஃபீல் வராது ஸோ அப்படி வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஃப்ளேஷை வந்து சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணுறது போல் பக்கத்தில் கூடிய ஒரு வாலில் நீங்கள் பவுன்ஸ் பண்ணலாம் ஸோ வாலில் பவுன்ஸ் பண்ணுறது மட்டும் இந்த ஹெட்டை நீங்கள் திருப்பிக்கோங்க எந்த பக்கம் வால் இருக்கோ அந்த பக்கத்தில் திருப்பி வச்சுக்கோங்க நீங்கள் மாதிரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வச்சுட்டு ஃபிளேஷ் வாலில் பவுன்ஸ் பண்ணி சப்ஜெக்ட்டில் வரும் இப்போ ஒரு டெமோ பண்ணலாம் நம்ம ஃப்ளாஷை வந்து வாலில் பவுன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் எடுக்கிறேன் பாலுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு அடி வச்சுக்கோங்க ஒரு பத்து அடிக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்க இண்டிவிஜுவல் போர்ட்ரேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண வீட்டில் பொண்ணுடைய ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் எடுக்கிறீங்க ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை கப்பல் போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் அது ரொம்ப சிம்பிள் இருக்குது எல்லா எல்லாத்துலையும் எங்கேயாவது ஒருத்தர் ஒயிட் வால் இருக்கும் அந்த வாலில் நீங்கள் பவுன்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அவங்க பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் எடுத்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டிங்கில் ஒரு சைடில் உங்களுக்கு நல்ல ஹைலைட்டு ஒரு சைடில் கொஞ்சம் ஷேடோஸ் இருக்கும் ஷேடோஸ் ஜப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஆப்போசிட் சைட் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தருமக்கோள் வச்சு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் லைட்டாக இந்த பக்கம் பவுன்ஸ் பண்ணுறீங்களா சப்ஜெக்ட் நம்மளே இந்த பக்கம் வச்சு பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபில் ஆகிடும் அது கூட நல்லாயிருக்கும் அதனால் ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்காக வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடான ஒரு லைட்டிங் பற்றிலாம் எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை இந்த ஃப்ளாஷ் வச்சு தான் படம் வரும் அந்த ஃப்ளாஷ் வச்சு தான் படம் வரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் பச்சிருக்கக்கூடிய கேமரா மோட்டல் ஃப்ளாஷில் கூட உங்களால் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டுடியோவில் எடுக்கக்கூடிய ஃபீலோடு ஒரு படத்தை உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக நீங்கள் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ லைட் யூஸ் பண்ணிட்டு அதாவது ஃபிளாஷ் நான் வந்து வாலில் பவுன்ஸ் பண்ணிட்டு ஒரு படம் எடுத்துருக்கேன் அவங்க எப்படி தெரியுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த டெமோவை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க தெரியும் நான் ஃப்ளாஷ் ஹெட்டை வந்து உங்களுக்கு வந்து டுவார்ட்ஸ் அ வால் அதில் நீங்கள் பவுன்ஸ் பண்ணும்போது சைட் லைட் வருது இப்போ இதில் அவங்களுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஃபீல் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து இந்த நிறைய எடுக்கலாம் எல்லா இடத்துலையும் அதாவது இது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் கிடையாது ஈவன் வந்து நீங்கள் ஒரு ஹாபீஸாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னா கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் வாலில் பவுன்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அப்போல்லாம் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ளாஷை திருப்பிட்டு ஒன்று என்ன பண்ணுங்கள் சீலிங்ல பவுன்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி வாலில் பவுன்ஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரமேட்டிக்கான ஷார்ட்ஸ் உங்களால எடுக்க முடியும் வால் பவுன்ஸ் பண்ண சமயத்தில் சைட் வாலில் தான் பவுன்ஸ் பண்ண அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் பேக் வாலில் கூட நீங்கள் பவுன்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் இங்கே நிற்கிறாங்க ஃப்ளாஷ் இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு வால் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ளாஷ் ஹெட் எடுத்துன்னு போய்ட்டு பின் பக்கத்தில் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் பவுன்ஸ் பண்ணலாம் ஸோ பக்கத்தில் பவுன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இருந்து பார்க்குறீங்க சப்ஜெக்ட் இங்கே இருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து கேட்டீங்கன்னா லைட் வந்து இப்படி பின்னாடி வந்துட்டு வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் அப்படி போகும் அப்போ வந்து உங்களுக்கு குரூப் பிக்சர்ஸ்லாம் இது நல்லாயிருக்கும் பட் சின்ன இடத்துல ஒரு ரூமில் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நலங்கு வைக்கிறாங்க ஒரு இடத்துல அப்போ இல்லாட்டி வந்து ஒரு நாலஞ்சு பேர் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த ரூமில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் சீலிங்கில் பவுன்ஸ் பண்ணி எடுக்கிட்டீங்கன்னா நிறையா உங்களுக்கு கழுத்துக்களை ஷேடோஸ் வரும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா எங்கே நீங்கள் நிற்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி உள்ள வால் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாலில் நீங்கள் பவுன்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஃப்ரண்ட் லைட் மாதிரி வரும் ஆனால் சாஃப்டாக வரும் ஏன்னா டைரெக்டாக நீங்கள் லைட்டு யூஸ் பண்ணல இதை என்ன பண்ணுறீங்க பவுன்ஸ் பண்ணி திருப்பி அடிக்கும்போது அந்த லைட் வந்து ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸோ ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க ஒரு இடத்துல ஸோ வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இச்சா அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கூட என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த பின்னாடி பவுன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒளி திங்கிஸ் வந்து அந்த வால் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கணும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வாலுக்கும் சிலிங்க சேர்த்து எடுக்கிறதா கூட இப்படி தீக்கி வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்போ பாதி லைட் வந்து வாலில் பவுன்ஸ்னாகும் மீதி பாதி லைட் வந்து உங்களுக்கு சீலிங்களே மோசம் ஸோ எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட்டிங்கன்னா ஃப்ளாஷை பயன்படுத்திக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டபிள் ஹெட் கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷில் ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள் நான் வந்து பின்னாடி உள்ள வாலில் பவுன்ஸ் பண்ணி அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான் அடிக்கடி இது யூஸ் பண்ணுவேன் பின்னாடி உள்ள வாலில் பவுன்ஸ் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி கிராம்ப்ட் ரூமாக இருந்துச்சு அப்படின்னா பேக் பவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஓவராலாக டிஃப்யூசிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பேக் வாலில் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி அதில் சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று கேட்டிங்கன்னா வால் உடைய கார்னரில் போய் நீங்கள் எடுக்கலாம் ஒரு பி மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்போ ரைட் சைடில் ஒரு வால் இருக்கும் லெஃப்ட்டில் ஒரு வால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அது ரூமில் உடைய அந்த கார்ரில் போய் நின்றுட்டிங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்க ஃப்ளாஷ் நீங்கள் பேக்கில் ஃபயர் பண்ணுங்க லேசை மேலே தூக்கி விட்டுக்கோங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு வால்ல கொஞ்சம் லைட் உங்களுக்கு பட்டு பவுன்ஸ் ஆகும் லெஃப்ட்டில் கொஞ்சம் பட்டு பவுன்ஸ் ஆகும் மேலே உங்களுக்கு சீலிங்லேயும் பட்டு பவுன்ஸ் ஆகும் ஸோ மூணு சர்ஃபேஸில் லைட் பட்டு பவுன்ஸ் ஆகி வரும்போது அப்படியே சப்ஜெக்ட்டை வந்து அப்படியே அது கவர் பண்ணி டோட்டலாக அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு ரேப்பர் ரவுண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரேப்பர் ரவுண்ட் ஃபீல் வந்து அந்த உங்களுக்கு அந்த அந்த போர்ட்ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அப்படி கூட ட்ரை பண்ணலாம் இந்த படத்தை பாருங்களேன் அப்போ வந்து எப்படி அந்த ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆல் ரவுண்ட் உங்களுக்கு கீழ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹைக்கி லைட்டிங் மாதிரி வரும் ஸோ ஃப்ளாஷை கேமராவில் மாட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து எப்படி பவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் வச்சு பண்ணலாம் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் எடுத்து தனியாக வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டு அனுப்பலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வச்சுட்டு கூட பவுன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் கொடாக்சுடைய எயிட் சிக்ஸ்டி வி ஃப்ளேஷ் அந்த ஃப்ளாஷ் இதில் மவுண்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேமரா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடாக்ஸோட எக்ஸ் ஒன் டி ஒயர்லெஸ் டிகர் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளாஷ் வந்து கேமராவில் வந்து உங்களுக்கு கல்லி இருக்குது ஃப்ரீயாக இருக்குது இந்த ஃப்ளாஷ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து வேண்டிய ஒரு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவான படம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ரிமோட் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாஷ் அண்ட் ஆஃப் கேமரா யூஸ் பண்ண சமயத்தில் பிரின்சிபல் சேம் தான் இதில் வச்சு எப்படி பவுன்ஸ் பண்ணி படம் வருது மாதிரி தான் இங்கேயும் வர போகிறது அந்த லைட்டோட ஆங்கில் மாறும்போது அந்த படம் வந்து ஒன்று கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு போர்ட்ரேச்சர் மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக இல்லாமல் வேறு மாதிரி ஒரு எஃபெக்ட் சைட் லைட் எஃபெக்ட்டோட கொஞ்சோட ஷேடோஸோடு இருக்கும் இந்த மாதிரி மல்டிபல் ஃப்ளாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பவுன்ஸ் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது பேசிக்கலி வந்து ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு பட் அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய விஷயங்கள் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் ஸோ இப்படி ஆஃப் கேமரா ஃப்ளேஷ் யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி ஃப்ளாஷ் இன்னைக்கு பவுன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்னால் உங்களுக்கு சில டெஸ்ட் ஷாட் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு ஃபிளாஷ் மீட்ருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த ஃப்ளாஷோடய லைட்டை நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன காம்பேக்டான ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் இது இதை சீக்கிரம் எல் த்ரீ ஜீரோ எயிட் எஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் பேஸ் மாடல் இது ஆனால் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபை அதாவது வந்து என்ன அவுட் புட் ஃப்ளாஷில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீட்டர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷை ஃபயர் பண்ணிங்கன்னா டக்குனு உடனே உங்களுக்கு எஃப்எம் ஒரு வேல்யூ காமிச்சிடும் லெவனோ லைக் எயிட்டோ ஃபைவ் பாய்ண்ட் சிக்ஸோ வாட்டோ ஒரு டேஸ்ட் அது ஒன்று கேமராவில் செட் பண்ணி வச்சு நம்ம படம் எடுத்தோன்னா மேட்ரு அதோட முடிஞ்சது ரொம்ப ப்ரொஃபஷனாகவும் அதே சமயத்தில் குயிக்காகவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பணம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் லொக்கேஷனில் வந்து ஒரு போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீட்டர் போதுமானதாக இருக்கும் ஏன்னா பிளைண்டாக வந்து என்ன எக்ஸ்போஜர் வருதுன்னு தெரியாமல் எடுக்கிறத விட இது வந்து இண்டிகேட்டிவாக ஒரு எக்ஸ்போஜர் கொடுக்கும்போது அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து அழகாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல அந்த சந்தையும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண சமயத்தில் உங்களுக்கு கேமரா இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் மீட்டர் அந்த வியூஸும் கிடையாது கேமராவுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் வந்து அவைலபிள் லைட்டை கண்டினியூஸ் லைட்டாக தான் மெஷர் பண்ணும் ஆனால் நம்ம பயன்படுத்துறதும் ஃப்ளாஷ் லைட்டை ஃப்ளாஷ் லைட் வாங்குகிறது அது ஸ்பான்டேனியஸ் லைட் இந்த ஸ்பான்டேனியஸ் லைட்டை ரீட் பண்ணுறதுக்கு உங்கள் கேமராவுடைய எக்ஸ்போஷர் மீட்டரால் முடியாது அதுக்காக நம்ம நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மீட்டர் ஹேண்ட் ஹெல்ட் மீட்டர்னு சொல்லுவோம் இல்லை இது டைப் எக்ஸ்போஷர் மீட்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மீட்டரை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரீடிங்கை பக்காவாக எடுத்துகிட்டு அழகாக படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இதே பிரின்ஸிப்பலாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட ஸ்டுடியோ லைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பண்ணாலும் பரவாயில்ல இல்லை ஃபோட்டோ ஜர்னலிசம் பண்ணுறீங்க இல்லை ஒரு எடிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எந்த மாதிரி ஜாப் பண்ணாலும் சார் தான் லொக்கேஷன் போய் குயிக்காக ஒரு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா ஐ திங்க் பவுன்ஸ் ஃப்ளாஷ் டெக்கிங் விட்டால் வேறு வழியே கிடையாது அதில் அவ்வளோ அருமையான ஒரு நேச்சுரலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியோடய அந்த ஃபீலை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே ஃப்ளாஷை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணவே மாட்டீங்க ஃப்ளாஷை டேரக்டாக யூஸ் பண்ணவும் கூடாது அப்படின் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்துருக்கக்கூடிய ஃப்ளாஷஸ் எல்லாமே ஹை பவர் உள்ள ஒரு ஃப்ளாஷஸ் அது அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ள அதிகமான அவுட்புட் உள்ள ஒரு ஃப்ளாஷை உங்களால் ஈஸியாக பவுன்ஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியும் மாதிரி ஐஎஸ்ஓ நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டால் ஈஸியாக உங்களால் புஷ் பண்ண முடியும் நியூ ஜென்ரேஷன் கேமராஸில் நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போனால் கூட உங்களுக்கு நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்க போகிறது கிடையாது அந்த மாதிரி சமயத்தில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளாஷு டெடிக்கேட்டான ஒரு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபினுடைய டைமென்ஷனே டோட்டலாக மாறிடும் பவுன்ஸ் ஃப்ளாஷ் பற்றி உள்ள வீடியோ பவுன்ஸ் ஃப்ளேஷை பற்றி ஒரு புரிதலை உண்டு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்கள் எப்பவுமே வந்து ஃப்ளாஷை பவுன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபோட்டோகிராஃபியை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அனுபவிச்சு செஞ்சு பாருங்கள் எந்த மாதிரி நான் கியூ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கடைசியில் வரக்கூடிய படத்தினுடைய ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி மட்டும்தான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் மட்டும்தான் ஒரு நல்ல படத்தை கொடுக்குமே தவிர ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃப்ளாஷோ காஸ்ட்லியான கேமராவோ ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவறு அதனால ஃபோட்டோகிராஃபி குறித்த அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபோட்டோகிராஃபியை என்ஜாய் பண்ணுங்கள் ஃபோட்டோகிராஃபியை அனுபவித்து செய்யுங்க அப்போ தான் ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு வேறு ஒரு லெவலுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் பவுன்ஸ் கிளாஷை யூஸ் பண்ணி அழகான ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேலர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீண்டும் நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்